சப்தாம்சம் சொல்லிட்டு நம்ம குழந்தைகள் அப்படின்னா ஐந்தாம் பாவம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஐந்தாம் பாவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராசி கடத்தில் எப்பயுமே பார்ப்போம். ஆனால் D7 அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தாம்சத்தில் தான் குழந்தைகளை பற்றி பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சப்தாம்சம் அப்படிங்கிறது வந்து இவங்க ஒரு உதாரண சார்ட் போட்டிருக்கோம், பார்க்கலாம். சப்தாம்சத்துக்கு என்ன ரூல் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லக்னத்திற்கு 5+7 அதிபதி கிடக்கூடாது. லக்னத்திற்கு மீன லக்னம், லக்னத்துக்கு 5 அதிபதியும் 7 அதிபதியும் கிடக்கூடாது. அப்போ 7 அதிபதி 5 யார், சுக்கிரனும் குருவும் கிடக்கூடாது. அதுக்கடுத்த ரோல் வந்து ராகு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்படி ராகு சம்மந்தமாக இருந்தால் இவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை வந்து டெஸ்ட் பேபியாக தான் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க லக்னத்துக்கு ராகு சம்மந்தப்படுது. 5 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து இவங்க லக்னத்துக்கு 2 பாவத்தில் இருக்காங்க. அந்த சுக்கரன் குரு பார்வையிலே இருக்குது. இந்த சுக்கரன் கூட மாஞ்சிருக்கனால மேக்ஸிமம் வேணால் ஒரு கரு கலைஞ்சு இன்னொரு கரு இவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அந்த 5 பாவதியை பார்க்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது குரு மட்டும்தான் பார்க்குது. அப்படி குரு மட்டும் பார்க்குறதுனால ஒரே ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து சுக்கரன் வந்து கடக ராசியில் இல்லாமல் வேறு ராசியில், இதே பெண் ராசியில் இருக்கும்போது பெண் குழந்தையாகவும் கடகராசி புற்று ராசி இருக்கிறதுனால இங்கே பெண் தன்மை கொஞ்சம் உற்பத்தி கம்மியாயிருது. அதனால் நம்ம ஒரே ஒரு ஆண் குழந்தைன்னு இந்த இடத்துல சொல்கிறோம். ராகு சம்மந்தப்பட்டனால ஒரு கருணாச்சும் கண்டிப்பாக இவங்களுக்கு கரு கூடி கலைஞ்சிருக்கும். இது இது பெண்ணோட ஜாதகம், கரு கலைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் குழந்தைகளை இது அடுத்த குழந்தை கிடைக்குமா சார் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி. அப்போ அடுத்த குழந்தைக்கு 7 பாவம், 7 பாவம் ஆட்சியாக தான் இருக்குது. அதான் கண்டிப்பாக அடுத்த குழந்தை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ராசி கட்டத்தில் வந்து பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து 9 பாவம்னு சொல்லுவோம், 9 சனிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இங்கே உங்களுக்கு சப்தாம்சத்தில் பார்க்கும்போது கம்பல்சரி குழந்தை இருக்குது அப்படின்னு வருது. அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு 1.5 மேற்பட்ட குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்றது. இப்போ இவங்க வந்து 2 குழந்தைக்கு முயற்சி பண்ணால் இப்போ குழந்தை கிடைக்கும். ஏன்னா மேலே ராகு பயணிக்குது. 7 அதிபதி மேலே 2 குழந்தைன்னு சொல்லக்கூடிய 7 அதிபதி மேலே ராகு பயணிக்கிறதுனால கண்டிப்பாக இப்போது குழந்தைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக குழந்தை நிற்கும். சப்போஸ் இல்லை சார், இப்போ விட்டுட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ விட்டுட்டாங்கன்னா இந்த சுக்கரன் மேலே குரு பயணிக்கும் காலம் இன்னும் 1.5 வருஷத்துக்கு பின்னாடி, அப்போ அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ குரு பார்வை இருக்கும், அப்போ ராகு வந்து மகர ராசியில் இருக்கும், அப்போ ராகு வந்து குருவை பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் குழந்தைக்கு முயற்சி பண்ணால் 100% நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 குழந்தை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்படி தான் பார்க்கலாம். குழந்தை ஒருத்தர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்க்கணும். குழந்தையால் மகிழ்ச்சி அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி, குழந்தையோட வளர்ச்சி வர வர இதை கடகராசி புற்றுராசின்னு பயன்படாதுன்னு சொல்லுவோம். அப்போ பயன்படாதுன்னா நம்ம எதிர்பார்க்கறது இல்லாமல் மாற்று குணத்தில் அந்த குழந்தைகள் வளரும். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வெறுப்புகள், அந்த விருப்பமின்றி இருக்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம். இது போன்ற வர்க்க சக்கரத்துக்கு வந்து வரக்கூடிய மார்ச் மாதம் 7 ஆன்லைன் ஜூம் வகுப்பு இருக்குது. மறக்காமல் கலந்துக்கணும் இருக்க போகிறவங்க ஜூமில் கலந்துக்கலாம். 15 வகுப்பு, வகுப்பு கட்டணம் 1 நாளைக்கு 200 ரூபா, 15 சேர்த்து 3000 ரூபா. கலந்துக்கணும், கலந்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம். லைவ் பார்த்துருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கூப்பிட்டோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஐயா, வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனா அந்த 2 பாவாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. அந்த 2 குழந்தைக்கு அந்த பாவாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம குழந்தைக்கான கிரகத்தை இங்க சுக்கரனா குரு பாக்குது. இப்ப மேல ராகு டிராவல் பண்றதுனால இப்ப ட்ரை பண்ணா உண்டு, அப்படி இல்லாட்டி ரொம்ப சிரமம். இன்னும் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம குழந்தை கிடைக்குமா கிடைக்காதங்கிறத குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்போட காலத்தை பார்த்து அந்த காலத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறதான் ஜோசியரோட வேலை. ஓகே, சுக்கரன் அதாவது 5 அதிபதி 2 இருக்காரு. இங்கேருந்து 4 வீடு கேப், 7 இடம். ஸோ வந்து 4 வருஷத்துக்கு கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? 1, 2, 3, 4, 5 வருஷம். 5 வருஷம் கேப் வரும், அல்லது 8 வருஷம் கேப் கூட வரும். குழந்தை பிறந்து 5 வருஷம் கேப், 5 வருஷம் கேப், ரெண்டாவது குழந்தை பிறக்கும். ஆமாம், அல்லது 8 வருஷம் கேப்ல தான் ரெண்டாவது குழந்தை. அல்லது திருப்பி அதனால அதுக்கடுத்து சனி மிஸ் ஆச்சுன்னா 8 வருஷம் ஆகும் அப்படின்னு தான் நம்ம முடிவு விட. சரி.